தமிழ்ஸ்டர்.com விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சினிமாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசன் தமிழ் கன்னடம் தெலுங்குன்னு சொல்லிட்டு ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ருதி ஹாசன் பாடல் நல்லா பாடுவாங்க, அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் நல்லா பண்ணுவாங்க, படத்துலையும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மூணு ஒர்க்கும் ஒன்னா சேர்ந்து பண்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து, நடிப்பு அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் பண்ண முடியும், இன்னும் முடிஞ்சா 8 வருஷமோ 10 வருஷமோ தான் இதுல இருக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் சட்டன் பீரியட் வந்ததுக்கு அப்புறம் அந்த நடிப்புல வந்து ஹீரோயினா வர முடியாது. ஸோ வேற கேரக்டர்ஸ் வேணா பண்ணலாம், ஆனா அந்த இசை அமைக்கிறதாகட்டும் இல்ல பாடல் பாடுறதாகட்டும் எப்ப வேணா பண்ணலாம். ஸோ அதனால நான் அதெல்லாம் அப்புறமா பண்ண போறேன் ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம். இப்ப ஃபுல்லா ஃபுல்லா என்னோட கவனம் வந்து படத்துல நடிக்கிறது தான் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தொடர்ந்து நிறைய படங்கள் கமிட் பண்ணி நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களோட படங்கள் எல்லாம் வெற்றி பெறதுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டர்.com தொடர்ந்து பாருங்க.